போராடி கொண்டிருக்கின்ற அதுவும் அமைதி வழியில் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை கலைப்பதற்கு இப்படிப்பட்ட சூழ்ச்சி திட்டங்களை எல்லாம் மக்களை வைத்து, மக்கள் என்றால் அவருடைய கட்சிக்காரர்களை வைத்து திட்டமிடுகிறார்கள். ஏதோ அவர் வெட்ட வந்தவுடன் அதற்காக தடியடி நடத்தியிருக்கிறார்கள் சரிதானே என்று நம்ப வைப்பதை போல தங்களுடைய கொடியை ஏற்றியதாக ஒரு பரப்புரை செய்து வன்முறைக்கான வழியை இந்த அரசு தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த விவசாயிகளின் மீது நீங்கள் தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியலும் மிக மிக அவமானகரமானது, ஜனநாயகமற்றது. தெம்பிருந்தால் நேற்று கூட மன் கி பாத்தில் பேசிய பிரதமர் அவர்கள் நேராக அவரிடம் வந்து பேசட்டும். எனவே இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் தூண்டிவிட்டு கொண்டு செய்து கொண்டிருந்தால் அது உங்களுடைய ஆட்சிக்கான சாபமணியாக இருக்கும். வணக்கம் தொடர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு காலையில் நான் படித்த ஒரு செய்தி மிகுந்த அதிர்ச்சிக்குரியதாகும். காவல்துறை சொல்லுகின்றது, அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக சிங்கூர் பகுதியில் வாழ்கின்ற மக்கள் போராடியது அவர்கள் உள்ளூர்காரர்கள் என்பதனால் அவருடைய போராட்டத்தை அனுமதித்தோம் என்று காவல்துறை சொல்லுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அந்த செய்தி அப்படியே சொல்கின்றேன். தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வித் இன்வெர்டட் கமா, ஹேட் டு அலோ ப்ரொட்டஸ்டர்ஸ் ஆஸ் தேவர் ரெசிடென்ஸ் ஆஃப் ஏரியா. எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆட்சி நிர்வாகத்திற்கு உரிய வகையில் சிந்திக்காமல் அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு எதிராக ஒரு 200 பேர் திரண்டு வந்து கல்லெறிகிறார்கள். பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் அமைத்து வைத்திருந்த அந்த சமையல் அமைப்புகளை எல்லாம் அடித்து நொறுக்குகிறார்கள். அவர்களுடைய அந்த கூடாரங்களை நோக்கி பெட்ரோல் டேங்குகளை வீசுகிறார்கள். பிறகு தீ வைக்க முற்படுவதற்காக முன்னராக அது செய்தது. அது இவ்வாறு எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆரம்பத்தில் அந்த விவசாயிகள் அனைவரும் அமைதி காத்திருக்கின்றார்கள். காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் வேடிக்கை பார்த்துக்கிறது என்றால் அவர்கள் உள்ளூர்காரர்கள், எனவே இவர்களை எதிர்த்து அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தை நாங்கள் அனுமதித்தோம் என்கின்றது. அவர்கள் இவர்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லி முடக்கமிட்டு கொண்டிருந்தால் கூட ஏதோ உள்ளூர்காரர்கள் பேசுகிறார்கள், முடக்கமிடுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கல்லெறிகிறார்கள், அவருடைய பொருட்களை தாக்கி உடைக்கிறார்கள், அவர்களையே தாக்குகிறார்கள், அந்த கூடாரங்களுக்குள் பெட்ரோல்கள் நிரப்பப்பட்ட அந்த பாட்டில்களை எரிகிறார்கள். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றது காவல்துறை. அதன் பிறகு பொறுக்க முடியாமல் அந்த விவசாயிகள் எதிர்த்தாக்குதல் நடத்திய பிறகு இந்த காவல்துறை இடையில் புகுந்து பிறகு தடியடி நடத்துகிறது. அப்பொழுது சொல்லுகிறார்கள், அப்பொழுது ஒரு விவசாயி கோபத்தில் ஒரு வாளை உருவி கொண்டு வெட்ட செல்கின்றார். உடனே அவரை மீது எல்லோரும் பாய்ந்து அடித்து உதைத்து காயப்படுத்தி தூக்கி எறிகிறார்கள். அந்த படத்தை தான் இந்த பத்திரிகையும் போடுகிறது. சிங்கூர் எல்லையில் கடும் குழப்பம் என்றெல்லாம் போட்டு ஒரு தலைப்பிட்டு ஒரு செய்தியை போடுகிறது. ஆனால் அந்த படம் என்ன, வாளை எடுத்துக்கொண்டு அந்த விவசாயி வெட்ட வருவதைப் போல அந்த காட்சியை போட்டு ஏதோ அவர் வெட்ட வந்தவுடன் அதற்காக தடியடி நடத்தியிருக்கிறார்கள் சரிதானே என்று நம்ப வைப்பதைப் போல அந்த அமைவு இருக்கிறது. எவ்வளவு மோசமான ஜேர்னலிசம் பாருங்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் நான்காவது தூண் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் இன்றைக்கு அரசினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு செயல்படுகின்றன. தங்களுடைய சுதந்திரத்தை இழந்துவிட்டன. கோதி மீடியா என்று சொல்வதற்கு ஏற்றாற்போல தங்களை அரசுக்கு தத்து கொடுத்து விட்டன. அப்படிப்பட்டவை கோபத்தில் ஒரு உருவிய வாளோடு வந்தவர் எப்பொழுது வருகிறார் என்றால் முதலில் கல்லெறியல், தாக்குதல், அவர்கள் கட்டைகளால் அடித்தது எல்லாவற்றுக்கும் அமைதியாக காத்திருந்து விட்டு காவல்துறை இறங்கி தடுக்கவில்லை என்று தெரிந்தவுடன் அவர்களை அச்சுறுத்த இவர் அந்த வாளை உருவி கொண்டு சென்றார். இதுதான் அவர் வெட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தால் எப்படி வெட்டியிருக்கலாம் என்பதெல்லாம் நான் கற்பனைக்கு விட்டு விடுகின்றேன், அது வேறு விடயம். ஆனால் இந்த நாட்டில் எது நடக்கின்றது என்று பாருங்கள்.
எவ்வளவு குயுக்தியோடு இவர்கள் திட்டமிட்டு போராடி கொண்டிருக்கின்ற, அதுவும் அமைதி வழியில் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை கலைப்பதற்கு இப்படிப்பட்ட சூழ்ச்சி திட்டங்களை எல்லாம் மக்களை வைத்து, மக்கள் என்றால் அவருடைய கட்சிக்காரர்களை வைத்து திட்டமிடுகிறார்கள். அந்த சிங்கூர் பகுதியிலே இவர்கள் இருப்பது அந்த டோல் ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த சாலை வரி வசூலிக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் விவசாயிகள் முற்றுகையிடுகிறார்கள். அந்த இடத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? இத்தனை நாள் 60 நாட்களுக்கு மேல் போராடி கொண்டிருக்கின்றார்கள், எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டார்கள்? ஆனால் இப்பொழுது சொல்லுகின்றார்கள் எங்களுடைய பொருளாதார வாழ்வு பாதிக்கப்படுகிறது என்று. பொருளாதார வாழ்வு இத்தனை நாள் பாதிக்கப்படவில்லையா? அப்படி என்றால் இவர்கள் தூண்டிவிடப்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகிவிட்டது. இதைத்தான் சொல்கின்றேன், ஒரு ஆட்சி நிர்வாகத்தினுடைய வழிமுறையிலிருந்து விலகிச் சென்று ஒரு தாக்குதலை திட்டமிட்டு நடத்தி நியாயமாக போராடக்கூடிய அந்த விவசாயிகளை வன்முறையாளர்களாக சித்தரித்து அதன் மூலம் அவர்களின் மீது அடக்குமுறையை தொடுக்கின்ற ஒரு வழிமுறையை நோக்கி மோடி அரசு சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த 26ஆம் தேதியிலிருந்து இதுதான் நடக்கின்றது. எல்லா இடத்திலும் அந்த செங்கோட்டை பகுதிக்குள், அந்த கோட்டை பகுதியில், அங்கிருந்து தான் பிரதமர் குடியரசு சுதந்திர தினத்தன்று உரை நிகழ்த்துகிறார். அங்கே பறந்து கொண்டிருந்த இந்தியாவினுடைய நாட்டுக்கொடி பறந்து கொண்டுதான் இருக்கிறது. வேறொரு இடத்தில் ஓடி சென்று கொடியேற்றியவர் யார் என்பதும் இந்த ஊடகங்களுக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆனால் அப்படி ஓடிய சிலரை தடுத்து நிறுத்தாமல் அவர்களை அனுமதித்துவிட்டு பிறகு அவர்கள் தேசக்கொடியை கீழே இறக்கிவிட்டு தங்களுடைய கொடியை ஏற்றியதாக ஒரு பரப்புரை செய்து வன்முறைக்கான வழியை இந்த அரசு தேடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலும் அதான், அவர்களுக்கென்று நிர்ணயித்த ஊர்வலப்பாதையை எதற்காக தடுத்து நிறுத்த வேண்டும்? எதற்கு அதில் தடுப்புகளை அமைக்க வேண்டும்? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் திட்டமிட்டு இந்த பத்திரிகைகளினுடைய துணையையும் ஊடகங்களினுடைய துணையையும் கொண்டு மிக சாமர்த்தியமாக இந்த நாட்டு மக்களிடையே பல லட்சக்கணக்கில் திரண்டு போராடி கொண்டிருக்கின்ற அந்த விவசாயிகளினுடைய நியாயமான போராட்டத்தை அவர்கள் வன்முறையை ஏவுகிறார்கள் என்று சொல்லி காட்ட முற்படுகிறார்கள். பல பேர் மீது வழக்கெல்லாம் போட்டிருக்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட வழக்குகள்? தேச துரோக வழக்கு போட்டு பத்திரிகையாளர்கள் முதல், உண்மையை யார் சொன்னாலும் அவர் உடனே தேச துரோகி. எனவே பத்திரிகையாளர்கள் சிலரும் அவ்வாறு உண்மையை வெளிக்கொணர்ந்ததால் அவர்கள் மீதும் தேச துரோக வழக்கு, விவசாயிகள் மீதும் தேச துரோக வழக்கு. இப்படி தேச துரோக வழக்கை போட்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அதன் மூலம் இந்த போராட்டத்தை பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சியில் மோடி அரசு ஈடுபடுகிறது. ஆனால் இவர்கள் எதிர்பார்த்ததைப் போல இந்த விவசாயிகள் அசந்து விடவில்லை. அன்றைக்கு 3000 பேராக இருந்த அந்த ஒரு பகுதி, ஊபியிலிருந்து டெல்லிக்கு வரக்கூடிய அந்த எல்லைப் பகுதியில் இப்பொழுது 25,000 பேர் இருக்கின்றார்கள். அங்கே போராட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற திக்காயத் சொல்லிவிட்டார், ஒன்று எங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும், இல்லை என்றால் இந்த இடத்தில் எனது உயிர் போகும் என்று சொல்லிவிட்டார். உடனே திரண்டு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த இடத்தில் 25,000 பேர் ஆகிவிட்டது. அதுவும் இவர்கள்தான் அந்த செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும், ஒரு நியாயமான கோரிக்கைகளுடன் அங்கே போராடக்கூடிய விவசாயிகளை அவர்களுக்குள் வன்முறையை திணித்து அவர்களை இப்படிப்பட்ட போராட்டத்திற்கு, வன்முறைக்கு அழைத்து அதன் மூலம் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு மிக மோசமான வகையில் அவர்களை கையாளக்கூடிய ஒரு அடக்குமுறையை இந்த அரசு ஏவுகிறது. இது இன்னும் சிறிது நாளில் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகும் என்று நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த நாடுதான் விடுதலை போராட்டத்தின் போது தங்கள் மீது அடக்குமுறையை ஏவிய ஒரு காவல் நிலையத்தை சௌரி சௌராவில் தீ வைத்து 40 காவலர்களோடு கொன்று தீர்த்தது. அப்படிப்பட்ட கோபம் இந்தியர்களுக்கு உண்டு, இந்த விவசாயிகளுக்கு உண்டு. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதே நம்மிடம் வந்துட்டு துப்பாக்கிகளை கொண்ட இராணுவத்தினர் இருக்கின்றார்கள், காவல்துறையினர் இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு இன்றைய ஆட்சியாளர்கள் மிக அதிகமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டங்கள் யாருக்காக, இந்த சட்டங்கள் யாருக்காக இயற்றப்பட்டன, யாருடைய சுரண்டலுக்காக இவை எல்லாம் நடைமுறைப்படுத்த இந்த அரசு துடிக்கின்றது என்பதெல்லாம் இன்றைக்கு வெட்ட வெளியாகிவிட்ட ஒரு நிலையில்
யாரெல்லாம் இன்றைக்கு எம்எஸ்பியை பற்றி அது தேவையில்லை என்றெல்லாம் எழுதி கொண்டிருந்தார்களோ இன்றைக்கு அவர்களெல்லாம் வந்து அதனுடைய நியாயத்தை எடுத்து கூறி அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இந்த நாடாளுமன்றம் கூடி விவாதித்து இதை மாற்ற வேண்டும் என்று சொல்கின்றார் முன்னாள் அமைச்சர் திரு யஸ்வந்த் சின்ஹா. அது வேறு விடயம். அதில் எங்கே மாற்றத்திற்கான இடம் இருக்கின்றது எனக்கு புரியவில்லை. அவரும் ஆதரிக்கின்றார், அவரும் சொல்லுகின்றார் இந்த சீர்திருத்தங்கள் தொடர வேண்டும் என்று. சீர்திருத்தங்கள் யாருக்காக தொடர வேண்டும் என்பதை திரு யஸ்வந்த் சின்ஹா விளக்க வேண்டும். உங்கள் கண்ணெதிரே இதுவரை மேற்கொள்ளப்பட்ட இந்த சீர்திருத்தங்களால் எந்த துறையைச் சேர்ந்த மக்கள் பலனடைந்திருக்கின்றார்கள், எந்த துறைகளிலெல்லாம் இந்த நாடு முன்னேறி இருக்கிறது, எந்தெந்த துறைகளிலெல்லாம் இப்படி சீர்திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தியதன் மூலம் வேலைவாய்ப்பு பெருகியிருக்கிறது, எந்தெந்த துறைகளிலெல்லாம் நீங்கள் சீர்திருத்தத்தை செய்தீர்களோ அந்தந்த துறைகளில் அங்கு அதில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள் எந்த இடத்தில் விலை குறைந்திருக்கிறது, அல்லது எவ்வளவு உற்பத்தியை நாம் ஏற்றுமதி செய்திருக்கின்றோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனவே நீங்கள் ஒரு சிறிய ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு சீர்திருத்தம் சிறப்பானது என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. இந்த நாட்டிற்கு வந்து பதில் சொல்லுங்கள். இந்த விவசாய சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய வேளாண் துறையில் செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய இந்த அரசு இதனை சீர்திருத்தம் என்கின்றது. இந்த சீர்திருத்தத்தில் விவசாயிகள் எந்த இடத்தில் ஒரு உறுதியான வருவாய்க்கு அவர்களுக்கு அங்கே அந்த சட்டத்தில் வழி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். அதையெல்லாம் சொல்லாமல் இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசாமல் மீண்டும் மீண்டும் சீர்திருத்தம் சீர்திருத்தம் என்று ஐஎம்எஃப்னுடைய குரலில், உலக வங்கியினுடைய குரலில், டபிள்யூடிஓனுடைய குரலில் ஒலித்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. போராடக்கூடிய விவசாயிகள் யாரும் ஒன்றும் தெரியாதவர்கள் அல்ல. அந்த விவசாய சங்கத்தினர் உங்களை பற்றி நன்றாக தெரிந்ததனால்தான் அந்த சட்டம் வந்த மூன்றாவது நாளை அதை கொளுத்தி எறிந்தார்கள் ஜூன் மாதம். மற்ற துறைகளைப் போல அல்ல விவசாயம். அது முழுமையான ஆதரவுடன் இந்த நாட்டில் அது நிலை பெற்ற ஒரு தொழில், ஒரு பாரம்பரியம், ஒரு பண்பாடு. எனவே அந்த பண்பாட்டை காப்பாற்றிக் கொள்ள, தங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்து கொள்ள போராடக்கூடிய விவசாயிகளை ஏதோ ஒன்றும் தெரியாதவர்கள் என்று தயவு செய்து சித்தரிப்பதை நிறுத்துங்கள். தெம்பிருந்தால் நேற்று கூட மன் கி பாத்தில் பேசிய பிரதமர் அவர்கள் நேராக அவரிடம் வந்து பேசட்டும், முழு பாதுகாப்போடு அவர் வந்து பேசலாம். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டு பார்க்கலாம். இவர் எங்கே யாருக்காக என்ன நன்மையை செய்தார் என்பதை அவர்களிடம் பேசட்டும். சும்மா இதை நன்மை செய்யவே என்று பிதற்றி கொண்டிருக்காதீர்கள். மற்றொன்று, நான் இந்திய ஒன்றிய அரசிற்கு, மோடி அரசுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், ஒரு பத்திரிகையாளனாக இந்த நாட்டினுடைய எமர்ஜென்சியின் போது என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அவரை விட, இந்திரா காந்தியை விட நீங்கள் ஒரு பலம் வாய்ந்த தலைவர் அல்ல. அந்த நாட்டு மக்களினுடைய நன்மதிப்பை பெற்று வந்த அந்த இந்திரா காந்தி அம்மையார் சற்றரை குறை 9 காலம் பிரதமராக இருந்த நிலையில் தனக்கு எதிராக வந்த தீர்ப்பை திசை திருப்ப இந்த நாட்டின் மீது அவசர நிலையை பிரகடனம் செய்தார். அவ்வாறு பிரகடனம் செய்யப்பட்ட அந்த அவசர நிலை எப்படிப்பட்ட ஒரு கொடூர செயல்களுக்கு இட்டு சென்றது. த டார்க் ஏஜ் இந்தியாவை இருளில் தள்ளியது. அப்படிப்பட்ட சூழலை இந்த நாட்டு மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்றதை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்க, பார்த்திருப்பீர்கள். மீண்டும் தேர்தல் நடந்தபோது அவர் ஒன்றுமில்லாமல் போகும் அளவிற்கு அவரை தோற்கடித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் இவிஎம் என்கின்ற அந்த பகல் கனவு, அந்த ஏமாற்று பெட்டியின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அது புரிகிறது. ஆனால் இதையும் தாண்டி இந்த மக்கள் ஒரு நாள் புரிந்து கொண்டு முதலில் ஒழிக்க வேண்டியது இவிஎம் தான் என்றால் அவர்களுக்கு தேர்தல் தேவையில்லை உங்களை ஊழித்து கட்ட. அதை மட்டும் இந்திய மக்களிடமிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தமிழரோ, ஆந்திரரோ, கன்னடத்தவரோ, மலையாளியோ, மராட்டியரோ, ஒரியாக்காரரோ, வங்காளியோ, குஜராத்தியோ, ராஜஸ்தானியோ, காஷ்மீரியோ யாராக இருந்தாலும் சரி, இந்த மக்கள் ஒருபோதும் அடிமைத்தனத்திற்கும் அராஜகத்திற்கும், இப்படிப்பட்ட நீங்கள் திணிக்கக்கூடிய சர்வாதிகாரத்திற்கோ அல்லது உங்களுடைய அந்த ஃபேசிச கொள்கைகளுக்கோ உடன்பட்டு அடிமைப்பட மாட்டார்கள். வீணாக முயற்சி செய்து அழிந்து போவாதீர்கள். அதைத்தான் நான் சொல்கின்றேன். இந்த விவசாயிகளின் மீது நீங்கள் தொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியலும் மிக மிக அவமானகரமானது, ஜனநாயகமற்றது, எதேச்சதிகாரமானது. இதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்த போராட்டம் இதற்கு மேல் விரிவடைந்து விட்டால் இப்பொழுது தமிழ்நாட்டில் எப்படி கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அது நாளைக்கு ஆந்திரா, தெலுங்கானா என்று பரவும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டால்
நீங்கள் எந்த விதமான சட்டத்தையும் வைத்துக்கொண்டு இந்த நாட்டை நீங்கள் கையாண்டு விட முடியாது. இந்த நாடு இந்த நாட்டு மக்களுக்கானது. நீங்கள் இயற்றக்கூடிய சட்டம் இந்த மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். நீங்கள் இயற்றிவிட்ட சட்டத்திற்கு இந்த மக்கள் அல்ல. யாருக்கு ஆள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட குயுக்தியான நடவடிக்கைகளிலிருந்து மோடி அரசை நீங்கள் விலகுங்கள். நீங்கள் நினைக்கும் அளவிற்கு நீங்கள் சக்தி வாய்ந்தவர் கிடையாது. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்பும் இந்த நாட்டினுடைய விவசாயமும் இந்த நாட்டினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் இந்த நாட்டினுடைய இயற்கை சார்ந்த தொழிலும் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றன. அவர்கள் விவசாயிகளுடைய வடிவில் அவ்வளவுதான். எனவே இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் தூண்டிவிட்டு கொண்டு செய்து கொண்டிருந்தால் அது உங்களுடைய ஆட்சிக்கான சாவுமணியாக இருக்கும். அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருந்துவிட்டு அப்படியே ஏதும் பேசாமல், இதெல்லாம் ஜனநாயகம் அல்ல, இப்படிப்பட்ட மௌடிகர்களிடமிருந்தெல்லாம் இந்த நாடு என்றைக்கும் அனுமதித்ததும் இல்லை, அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க அவர்கள் அனுமதித்ததும் கிடையாது. எனவே மோடி அவர்களே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். அவர்களோடு வந்து பேசுங்கள். இரண்டில் ஒன்று ஒரே நாளில் பேச்சுவார்த்தையில் முடித்து விடலாம். அப்பொழுது தெரியும் உங்களுடைய சட்டம் யாருக்காக என்று அவர்கள் குட்டுப்புட்டு வைப்பார்கள். அந்த இடத்திலிருந்து முடிவெடுத்து இந்த சட்டங்களை திரும்ப பெறுவதை பற்றி யோசியுங்கள். திரும்ப பெற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட சட்டம் வேண்டும், எதை வைத்து செய்ய வேண்டும் என்பதை பொறுத்து அவர்களிடமே பேச்சுவார்த்தை நடத்துங்கள். அதுதான் சிறப்பானதாக இருக்கும். மற்ற எந்த வழிகளை நீங்கள் கையாண்டாலும் அது சத்தியத்திற்கும் நியாயத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரானது. அது உங்களுக்கு முடிவு கட்டிவிடும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.